வணக்கம், நான் சுதிர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போகிற படம் லோகேஷ் கனகராஜின் மூன்றாவது படம், விஜய் சேதுபதி நடித்த மாஸ்டர். அதாவது ஒரு ஸ்டார் வச்சு படம் பண்ணுறது அப்படின்னாலே என்ன ஒரு ட்ரிக்கி திங்கில், சில யங் டிரெக்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், அவங்க சில ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணும்போது சம்ஹவ் இட் சீம்ஸ் லைக் அவங்க ஸ்டார்ஸ் கூட பண்ணாதப்போ அந்த படங்களை விட இவங்க கூட சேர்ந்து பண்ணும்போது அந்த படங்கள் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதோ அப்படின்ற ஒரு வைப் வந்திருக்குல்ல. ஒன்று ரெண்டு இயக்குநர்கள் கிட்ட அது வந்த ஐ மீன் வராமல் நம்ம பார்த்துருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, லைக் ஒரு ஸ்டார் உள்ளே வரும்போது அதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வைடர் ரீச் இருக்குது, பிகர் பட்ஜெட் இருக்குது, நீங்கள் நினச்ச மாதிரியே படம் எடுக்கிறதுக்கு. அதனுடைய பிட்ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களால் எடுக்க முடியுமா நீங்கள் நினச்ச படத்தை அப்படின்ற ஒரு கேள்வி தான். என்ன ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டாருக்காக நீங்கள் சில மூமெண்ட்ஸ்லாம் உருவாக்க வேண்டியிருக்கு இல்லையா அவங்க ஃபிலிமில். அப்படி பண்ணும்போது டஸ் தட் காம்ப்ரமைஸ் த பியூரிட்டி ஆஃப் யுவர் விஷன் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கீங்க. ஒரு ஜெனுவன்லி ஆத்தென்டிக் ஸ்டோரி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஏன்னா அப்போ போய் யூ ஹாவ் டு ஃபேன்ஸை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த ஸ்டார் ஓரியன்ட் மகிழ்ச்சிகள் வழங்கிக்கிட்டே இருக்கணும் ஒரு கதையில் அப்படின்னும்போது அது கண்டிப்பாக ஒரு டிஃபிகல்ட் திங்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வச்சுட்டு எந்த அளவுக்கு ஒரு ஜெனுவன்லி ஆத்தென்டிக் ஸ்டோரி சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை கண்டிப்பாக நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சிக்கல் வந்து மாஸ்டர்லேயும் இருக்கும் அப்படின்றது ஆரம்பத்துலேயே நமக்கு உணர முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு நீளமான ஒரு காட்சியில் ரொம்ப நேரத்துக்கு நம்ம விஜய் அவர்களுடைய ஃபுட்வேர் தான் நம்ம காமிக்கிறாங்க இன் ஃபோக்கஸ். ஆல்மோஸ்ட் தொட்டு கும்பிட்டுங்கப்பா ரசிகர்களே அப்படின்ற ரேஞ்சுக்கு. பட் டு பி ஃபேர் டு லோகேஷ் கனகராஜ், நிறைய இடங்களில் ஒரு ஒரு எஃபர்ட் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணும்போது, தி ஸ்டார் ஹைஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது கூட அது ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு மூமெண்ட்டாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வி ஹாவ் டு புட் இன் சம் தாட் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இடங்களில் நம்ம கவனிக்கலாம். எல்லா இடங்களுமே ஒரு சின்ன ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது, கதைக்கான ஜஸ்டிஃபிகேஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஆரம்பத்துலேயே அவர் வந்து ட்ரெயினில் பஸ்ஸில் துரத்திக்கிட்டு ஒரு சண்டை நடக்கும், ஒரு ஒரு நீளமான ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸில். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அங்கே ரெண்டு பேர் தப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும், அதனால தான் இவர் ஓடுறாரு, அதனால தான் அந்த ஸ்லோ மோஷன் காட்சிகள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி. லேட்டர் இந்த ஃபிலிம் கில்லி படத்துலேருந்து ஆல்மோ அந்த ப்ரோமோவில் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த கபடி கபடி பாட்டு பேக்ரவுண்டில் வரும்போது அவர் கபடி விளையாடுற ஒரு சீக்வன்ஸ். அதனுடைய ஜஸ்டிஃபிகேஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்போர்ட்டுக்கு வெளியில் இருக்கும்போது அவர் சில பேரை அடிக்க முடியாது, பட் இந்த ஸ்போர்ட் அப்படின்னு வரும்போது இந்த விளையாட்டுக்குள்ளே அவர் இறங்கி கொஞ்சம் அவங்கள அடிக்கலாம், அவங்கள பனிஷ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்குது. பட் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் எல்லா விதமான மாஸ் காட்சிகளுக்கும் இந்த படத்தில் செல்லுபடி ஆகுதா அப்படின்னா இல்லைன்ட்டு தான் நான் சொல்லுவேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இதில் பவானி அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அந்த அவர் வந்து ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல ஒரு கேரக்டரை உடைச்சிட்டு இந்த ஐஎம் வெயிட்டிங் அப்படின்ற ஒரு லைன் வரும் இல்லையா, அட்லீஸ்ட் ரெண்டு மூணு விஜய் படங்களில் வரும் இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி. அதை அவர் ரெஃபரன்ஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த ஸ்டார் விஜய்ன்ற ஒரு ஸ்டார் அங்கே மேலே வர்றார் இல்லையா கதைக்கு மேலே. இதே மாதிரி டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபிலிமும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்களே தன்னுடைய ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேர் பாடி அங்கே வந்து ஒரு ஒரு சண்டை காட்சி மாதிரி ஒன்று நடக்குது. இதுவும் நம்ம அக்ராஸ் தமிழ் சினிமா நிறைய தமிழ் படங்களில் நிறைய நடிகர்கள் தன்னுடைய ஃபேன் பேஸ்க்காக பண்ணுற ஒரு காட்சியாக தான் நான் பார்க்குறேன். நான் சொன்ன மாதிரி லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் நிறைய இடங்களில் சோம்பேறித்தனமான ஸ்டார் மூமெண்ட் உருவாக்கலை அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இருப்பினும் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு படம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு தான் சொல்ல வேண்டிய அந்த கதையை நேர்மையாக சொல்ல முடியுது அப்படின்ற, வாட் இஸ் இட் கம் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம இங்கே கேட்க வேண்டிய ஒரு முக்கிய கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் த பெனிஃபிட் ஆஃப் ஹேவிங் அ ஸ்டார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் அப்பீல்லாம் இருக்குது, அதையும் மீறி நான் கதை களத்துக்குள்ளே சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாருக்கான ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது அவருக்கு இந்த ஸ்கில் எப்படி வந்தது, அந்த ஸ்கில் எப்படி வந்தது அப்படின்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்லாம் இல்லை. ஏன்னா அவர் விஜய் இப்போ அதெல்லாம் பண்ணுவார்ப்பா அப்படின்ற மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் இருக்குது நிறைய மாஸ் படங்கள் பார்த்ததுனால. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் நிறைய விளையாட்டில் வல்லுநராக காமிக்கப்படுவார் அந்த படத்தில், ஃபுட்பால் ஆடுவார், கேரம் போர்டு ஆடுவாங்க ஒரு ஸ்லோ மோஷனில், அண்ட் அஃப்கோர்ஸ் கபடி ஆடுவார். நிறைய சண்டை பயிற்சியெல்லாம் ஏற்கனவே பெற்ற மாதிரி தான் தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேஸ்பால் பேட்டை வீழ்த்துற ஒரு முறையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆர்ச்சரி கூட காமிப்பாங்க. அதில் ஒரு ஜோக் மாதிரி ஒரு இடத்துல வரும், அவர் குடிச்சிட்டு பண்ணுவார், அந்த சீன் நல்லாயிருக்கும். ஆக்சுவல் சீரியஸ் சீனை நான் அந்தளவுக்கு பெருசாக ரசிக்கல. என்னதான் விஜய் சேதுபதி ஸ்டார் பை இஸ் ஓன் ரைட் இருந்தாலும், அவர் வந்து இந்த படத்தில் வில்லன் ப்ளே பண்ணுறாருன்னு எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். பவானின்னு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அந்த கேரக்டருக்கான ஸ்கில்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகுது, அவருடைய ஆரிஜின்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்கிற இந்த காட்சிகள்லாம் நான் ரொம்ப ரசித்தேன் இந்த படத்தில். அதெல்லாம் ஆரம்பத்திலேயே வரக்கூடிய காட்சிகள். சே ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு அவருடைய ரைட் ஹேண்டுடைய வலிமை, அதை வச்சு அவர் குத்தும் பொழுது அவருக்கு ஒரு அப்நார்மல் ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி காமிக்கப்படுது. இன்னும் ரெண்டு காட்சிகள் கில்பில் ஞாபகப்படுத்துச்சு. அந்த மாதிரி காட்சிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில்.
இந்த ஐடியாவே விஜய் சேதுபதி அவர்களுடைய ஒரு உடல்வாகுக்கு ரொம்பவே பொருந்தின ஒரு ஐடியாவாக தான் நான் பார்க்குறேன். அவருடைய கொஞ்சம் லேக் ஆஃப் அஜிலிட்டி வேறு இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கேரக்டருக்கு வழங்கினது. அதற்கான ஒரு ஒரு ஈக்குவல் அப்படின்னு இந்த படத்தில் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் அணிகிற ஒரு இந்த கடை கௌதமேனன் படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பிரேஸ்லெட், அந்த பிரேஸ்லெட்டுக்கு அந்த பிரேஸ்லெட்டுக்கும் ஒரு சின்ன கதை இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் இந்த படத்தில். நிறைய குட்டி குட்டி இடங்களில் அது வந்து சில குட்டி குட்டி கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி ஒரு மன தைரியம் வருது, எப்படி உடல் வறுமை வருது அப்படின்ற மாதிரி காமிக்கப்படுது இந்த ஃபிலிமில். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் எனக்கு இந்த ஃபிலிமில் டெஃபினட்டாக பிடிச்சது. விஜய் அவர்கள் ப்ளே பண்ணுற ஜேடி அப்படின்ற ஒரு கேரக்டர் நேம்டு பிகாஸ் இஸ் அன் ஆல்கஹாலிக், அஃப்கோர்ஸ் அதுக்கு வேறு பேர் இருக்கிறது டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபிலிம் தெரிய வரும். இந்த ஜேடி அப்படின்ற கேரக்டரும் பவானி அப்படின்ற இந்த ரெண்டு கேரக்டரையும் வச்சே மவுண்ட் பண்ண ஒரு ஒரு கதையும் மவுண்ட் பண்ண ஒரு ஃபிலிமாக தான் நான் அதை பார்க்குறேன். இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்குமே அதனால தான் பார்த்தோம்னா படம் பூரா கான்ஸ்டன்ட் இன்டர்கட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். இவருடைய ப்ரோக்ரஸ் எப்படி போயிட்டு இருக்கு, அவருடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே போகிற பாதை வந்து ஒரு இடத்துல கண்டிப்பாக சந்திக்க போகுது அப்படின்ட்டு. இந்த சந்திப்பு வந்து ஒரு தனி ஒருவனில் இன்னும் கொஞ்சம் ஆர்கானிக்காக ஒரு ஒரு தற்செயலாக நடக்காத ஒரு தன்மையை எனக்கு பிடிச்சது அந்த அந்த ஃபிலிமில். இந்த ஃபிலிமில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஃபோர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் தீஸ் டூ பார்ட்ஸாக தான் நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லேயே அந்த ஒரு வெயிட்டிங் அரவுண்ட் நிறைய நடக்கும் இல்லையா, எப்படா இவங்க சந்திப்பாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம் பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனுடைய ஒரு விளைவு என்ன அப்படின்னா அவங்க இவென்ச்சுவலி மீட் பண்ணும்பொழுது அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஒரு சந்திப்பு மெமரபிளாக இருக்கணும், அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சண்டை லெஜெண்டரியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு 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 ஏக்கத்தை ஆல்ரெடி அது உண்டாக்கியிருக்கோம் பிகாஸ் ஆஃப் ஆல் த வெயிட்டிங். அது அந்த ஏக்கத்தை பூர்த்தி படுத்தும்படியான ஒரு ஒரு காட்சியாக இங்கே இருக்கா, சீக்வன்ஸாக மாஸ்டரில் அமைஞ்சிருக்கா அப்படின்னா ஐம் நாட் ஸோ ஷுர் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். திஸ் இஸ் அ பிட்டி அப்படி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வரக்கூடிய ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்த நிறைய ஸ்டண்ட் காட்சிகள்லாம் ரொம்ப இன்வென்டிவாகவே உருவாக்கப்பட்ட டிசைன் பண்ணப்பட்ட காட்சிகளை நான் பார்த்தேன். ஒன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரிக் ஃபைட் சீக்வன்சஸாகவே இருக்காது. ஒன்று வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு ரயட் சீன் நடந்துகிட்டு இருக்கும், அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சண்டை காட்சி ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு கபடி ஃபீல்டு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல நடக்கக்கூடியது. அவர் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆஃப் த லாட் இன் திஸ் ஃபிலிம் வந்து ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு காட்சி, தட் விச் லீட்ஸ் டு த ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் பிட்வீன் ஜேடி அண்ட் பவானி. அந்த இடத்துல அனிருத் அவர்களுடைய இசையில் வரக்கூடிய ஒரு கிட்டார் ரிஃப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அந்த அந்த பேக்ரவுண்டில் ஒரு மின்னல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும். யூனோ இட்ஸ் அ வெரி இன்டென்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் ஐ டோட்லி என்ஜாய் தட் ஸ்டன்ட் சீக்வன்ஸ். இந்த படத்தில் ஒரு தளபதி இருக்காங்க, ஒரு மக்கள் செல்வன் இருக்காரு, அனிருத்தோடைய மியூசிக்கே ஒரு தனி ஹீரோவாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய பாணிக்கு அவருடைய ஸ்டைலுக்கு ஏற்ப நிறைய ராக் டச்சஸ் நான் கவனித்தேன் இந்த ஃபிலிமில். பட் அது மட்டுமே இல்லை, ஜேடி ஒரு ஆட்டோக்குள்ளே இருக்கும்போது ஒரு ரிட்ரோ பீட்ஸ் வந்துட்டு இருக்கோம், அதை நம்ம கவனிக்கலாம். இல்லை ஜேடி வந்து அதாவது இந்த ஸ்டார் வந்து இப்போ எழுந்துக்க போகிறாரு அப்படின்னு அரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஹெரால்ட் பண்ணுற மாதிரி வாத்தி கமிங் ட்ராக்ல வரக்கூடிய அந்த தர லோக்கல் பீட்ஸ் நம்ம கவனிக்கலாம். இல்லை ஒரு ஒரு கரீபியன் ட்விஸ்ட்டோட ஒரு ட்ராக் ஒன்று வந்துட்டுருக்கோம், அது ஜேடியோடைய ஒரு காலர் டியூனாக ரிங் டோனாக இருக்கும், அதை நம்ம கவனிக்கலாம். இருக்கிறதுலையே நான் ரொம்ப ரசித்த ஒரு பிட் வந்து அந்த மாஸ்டர் தீம் மியூசிக் இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப லேஸில் பயன்படுத்தாமல் அது ஒரு முக்கிய காட்சிக்காக வெயிட் பண்ணி அது அப்பப்போ டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்து அது ஒரு முக்கியமான அந்த இன்டர்வல் பிளாக் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஃபைட் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல யூஸ் பண்ணுற அந்த ஒரு அட்ரினல் ரஷ் அது வழியாக நமக்கு கிடைக்குது இல்லையா, அந்த த ஹோல் யூசேஜ் ஆஃப் த மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இடத்துல. அண்ட் அந்த சீனில் வந்து ஜேடி வந்து ஒரு ஜெயிலிருந்து வெளியில் வருவார், அதையே நான் ஒரு மெட்டஃபராக தான் பார்க்குறேன். அவருடைய கேரக்டர் வந்து அது வரைக்கும் ஓரளவுக்கு இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு குடிபோதையில் அடிமையாக இருந்த ஒரு கேரக்டர், அந்த மாதிரி அவரே தன்னைத்தானே வச்சிருக்கிற ஒரு ஒரு ஜெயிலிருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு மெட்டஃபராக நம்ம அதை சீனை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன் ஆஃப் த க்யூரியாசிட்டிஸ் எனக்கு மாஸ்டரில் என்ன பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஏன்னா கடந்த இரண்டு படங்களில் லோகேஷ் கனகராஜுடைய இரண்டு படங்களில் மாநகரமாக இருக்கட்டும் கைதியாக இருக்கட்டும் இந்த முழு நீள பாடல்கள் வந்து வச்சு அதுக்குன்னு ஒரு பிளேஸ்மெண்ட்டை கொடுத்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கண்டிப்பாக அதில் இல்லை. இந்த படத்தில் அது இருக்குது இல்லையா, ஏன்னா இந்த பாடல்கள்லாம் பயங்கரமாக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றதுனால. ஸோ அது எந்த அளவுக்கு அது எப்படி யூஸ் ஆகியிருக்கும், அதுக்கான பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், இந்த படத்தில் தேவைப்படுமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. இந்த நவ் தட் ஐ ஹவ் சீன் தி ஃபிலிம் கொஞ்சம் சற்றே அந்த அளவுக்கு ஒரு அவசியம் இல்லாத ரெண்டு மூணு பாடல்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி பிகாஸ் இந்த படம் 3 மணி நேரம் லாங் அப்படின்னும் போது எஸ்பெஷலி இந்த பாடல்களுக்கான அவசியம் என்ன அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்ணை பார்த்தாக்கா சாங் இருக்கு இல்லையா, வெரி லைக்கபிள் சாங். அந்த அந்த பாட்டு வரும்பொழுது ஒரு ஹீரோயின் வந்து ஹீரோ தூரத்துலேருந்தே அப்படியே ரசிச்சுக்கிட்டு நம்ம ஓரளவுக்கு நம்ம நிறைய படங்களை பார்த்து பழக்கப்பட்ட ஒரு ஒரு காட்சி அமைப்பாக தான் நான் அதை பார்க்குறேன்.
ஆர் புலக்கட்டும் பர பர அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அகேன் அ வெரி லைக்கபிள் சாங். பட் அது வழியாக நம்ம பவானி கேரக்டரை பற்றி என்ன புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல இருக்குது. பட் இருக்கிறதுலேயே எனக்கு கொஞ்சம் அதிக டிசப்பாயின்மெண்ட் கொடுத்த ஒரு படம் எடுத்த ஒரு பாட்டு வந்து குட்டி ஸ்டோரி, விச் இஸ் ஆல்சோ வெரி பாப்புலர் சாங். பட் அது அது வர்ற காட்சி எங்கே இருக்குது அப்படின்னா, இவர் ஒரு ஒரு ஜூவனைல் டிடென்ஷன் சென்டருக்கு போகிறாரு. அந்த இடத்துல அப்போ தான் போகிறாரு. போகும்பொழுது அங்கே நிறைய இந்த க்ரைம்ஸ் பண்ண குட்டி குட்டி பசங்கள்லாம் இருக்காங்க. இமீடியட்டாக இவருக்கு எதிர்ப்பு இருக்குது. இருக்கிற அந்த இடத்துல வந்து இவர் இந்த பாட்டு பாடும்பொழுதாக இருக்கட்டும், அதுவும் ஆங்கில வரிகள் கொண்டு இந்த பாட்டெல்லாம் பாடும்போது, அவங்கெல்லாம் கூட சேர்ந்து பாடுறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு 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 ஃபோர்ஸ்டாகத்தான் நமக்கு அந்த இடத்துல தெரியுது. கண்டிப்பாக நம்ப முடியல. லோகேஷாக இருக்கட்டும், இல்லை கார்த்திக் சுப்பராஜாக இருக்கட்டும், இவங்க படங்களில் நம்ம இன்னொரு ஒரு விஷயம் கவனித்தது வந்து பழைய பாடல்களை அவங்க எவ்வளோ கிளவராக யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த படத்துலேயும் சில பழைய பாடல்கள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், கில்லியிலேருந்து ஒரு பாட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, அப்புறம் அதுவும் அந்த பறவை போல் அப்படின்ற ஒரு பாட்டு வருது. ஒரு பெண் வந்து ஜேடியோடைய பிரேஸ்லெட் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு வீரமான நடை நடக்கும்பொழுது, அப்புறம் வந்த நாள் முதல் அப்படின்ட்டு சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஒரு பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அது இந்த படத்தில் அவர் மாதிரியே விஜய் அவர்கள் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு பாட்டு வருது. பட் நான் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக நினச்ச ஒரு ஒரு பாட்டு வந்து கருத்த மச்சான் அப்படிங்கிற அந்த சுகன்யா அவர்கள் நடித்த ஒரு ஒரு பாட்டு அது. அந்த பாட்டு யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து இட்ஸ் கிளாசிக் நியூ ஏஜ் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப டென்ஸான ஒரு சுச்சுவேஷனில் இது வந்து ஒரு டிவியில் வந்துகிட்டு இருக்கும், அதுக்கப்புறமா இன்னொருத்தருடைய ஃபோன் வழியாக இந்த பாட்டு ஒழிச்சிக்கிட்டு இருக்கும். அஃப்கோர்ஸ் இன் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி யூசேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக எஃபெக்ட் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்தை விட. மேபி இந்த படத்தில் இந்த இந்த சுற்றி இருக்கக்கூடிய சில நெசசிட்டிஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டார் வச்சு படம் எடுக்கும்பொழுது அது இல்லைன்னா இந்த மாதிரி காட்சிகள் கூட இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக எடுத்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு 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 இயக்கம் இருந்தது. இன்னொரு ரெண்டு பழைய பாடல் கூட இருக்குது. அது வந்து ஜேடி அண்ட் பவானி அவங்களுடைய கடைசி ஃபேஸ் ஆஃபில் யூஸ் பண்ணுற பாடுற ரெண்டு பாட்டு. ரெண்டு பாட்டுமே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் எப்படி ஒரு ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஒரு பேட்டை எடுக்கும்பொழுது அவருடைய பழைய படங்களுடைய ரெஃபரன்சஸ், அதுக்கான ஹோமாஜ், அதுக்கு அந்த மாதிரி சீக்வன்சஸ்லாம் நிறைய நம்ம கவனித்தோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த படத்துலேயும் நிறைய விஜய் படங்களுடைய பழைய படங்களுக்கான ஒரு ஹோமாஜாக சின்ன சின்ன ஹேட்டிப்பாக நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், கில்லி ஓட ரெஃபரன்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பேசினோம். இவருடைய ஓப்பனிங் சீன், ஓப்பனிங் சீக்வன்ஸில் வந்து ஒரு பாட்டு கேட்கும்போது தன்னுடைய தன்னையும் மறந்து தன்னுடைய கை கால் ஆடுவது வந்து அந்த வேலாயுதமோட ஒரு ஓப்பனிங் ட்ராக்கை நமக்கு ஞாபகப்படுத்துச்சு. அஃப்கோர்ஸ் அப்புறம் இந்த ஐஎம் வெயிட்டிங் அப்படின்ற ஒரு லைன் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம துப்பாக்கி அண்ட் கத்தி இந்த மாதிரி ஃபிலிம்ஸில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது அதுக்கான ரெஃபரன்ஸாக பார்க்குறேன். அப்புறம் தெர் இஸ் இந்த தெரியல வர மாதிரி இந்த சூயிங்கம் வந்துட்டு வாயில் போடுற மாதிரி அதை வச்சு ஒரு ஜோக் கூட இருக்குது, விச் இஸ் குவைட் என்ஜாயபிள். பட் இருக்கிறதுலையே பழைய சினிமாக்கான ரெஃபரன்சஸ் அவர் இந்த படத்தில் கொடுக்கறது வந்து ஜேடியை வந்து அடிக்கடி தன்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி யார் என்ன கேள்வி கேட்டாலும் அவர் உடனே சொல்லக்கூடிய ஒரு ஒரு பொய்யான ஒரு கதையை சொல்வார். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு கதை சொல்வார், படத்துலேருந்து பழைய பழைய படத்துலேருந்து எடுத்து சொன்ன கதை. இந்த ரெஃபரன்சஸ்லாம் நான் ரொம்ப ரசித்தேன். பி இட் செவன்ஜி ரெயின்போ காலனியாக இருக்கட்டும், இல்லை வாரணமாயிரமாக இருக்கட்டும், இல்லை மௌனராகமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ஆல்மோஸ்ட் ஒரு குட்டி டிக் ஆன் அஜித் அவர்களுடைய காதல் கோட்டையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரெஃபரன்சஸ்லாம் குவைட் என்ஜாயபிள் இன் திஸ் ஃபிலிம். இனிமே யோசித்தோம்னா இந்த மொத்த படத்தையே நம்ம வந்து ஒரு நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் நடித்தார் இல்லையா, அந்த ஒரு படத்தினுடைய சீக்குவலாகவே நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லோகேஷுடைய ரெண்டாவது படமான கைதியில் நிறைய விரும்மாண்டி இன்ஸ்பிரேஷன்ஸ் இருப்பதாக அவரே சில இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தார். இந்த படத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தெர் இஸ் ஒன் கேரக்டர், அவர் வந்து ஏற்கனவே ஒரு மோசமான ஒரு ஸ்டூடெண்ட் வந்து திருந்தின ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு ஸ்டூடெண்ட் நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரியெலாம் பெருசாக காட்டப்படுறது கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி பேக் ஸ்டோரி அப்படின்ன உடனே ஜேடிய பேக் ஸ்டோரிஸ் என்ன கேட்டாலுமே அவர் யூஸ்வலாக ஒரு ஜோக்காக அதை நினச்சி தள்ளி விடுவது உண்டு இந்த ஃபிலிமில். ஜோக் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது லோகேஷ் கனகராஜுடைய ப்ரீவியஸ் டூ ஃபிலிம்ஸில் தன் அதனுடைய அதில் இருக்கக்கூடிய டார்க் ஹியூமர் நான் ரொம்ப ரசித்தேன். இந்த ஃபிலிம்லேயும் அந்த மாதிரி டார்க் ஹியூமர் இருக்குது. எஸ்பெஷலி பவானி விஜய் சேதுபதி கேரக்டர் இருக்கா இல்லையா, அந்த செக்மெண்ட்ஸில் நம்ம நிறைய பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு காட்சிகள் நம்ம இது கவனிக்கலாம் நினைக்கிறேன். இந்த டார்க் ஹியூமரை பவானி சார்ந்த காட்சிகள் சொல்கிறேன். ஒன்று வந்து ஒரு ஆளை வந்து கொலை செய்யும் பொழுது அது ஒரு ஆக்ஷனாக நடத்துகிற ஒரு சீனாக இருக்கட்டும், இல்லை இவர் ரொம்ப கஷ்டம் பார்த்து வளர்ந்த பையன் அப்படிங்கிறதுனால பொருளெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வேஸ்ட் பண்ணாத ஒரு ஆளாக, ஒரு சிக்கன் பீஸ் கீழே விழுந்தால் அது இருக்கிற
ஒரு ஆளாக இல்லைன்னா ஒரு கேமரா வந்து கிடச்சது அப்படின்னா மெமரி கார்டு மட்டும் டெஸ்ட்ராய் பண்ண கேமராவை டெஸ்ட்ராய் பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கட்டும். இந்த சீன்ஸ்லலாம் அவர் ஹியூமரை கவனிக்கலாம். இதில் எனக்கு விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அவர் என்னதான் இதெல்லாம் இந்த மாதிரி நகைச்சுவை காட்சிகள்லாம் அவருக்கு எஸ்பெஷலி டார்க் ஹியூமர் ரொம்ப நார்மலாக நேச்சுரலாக வந்தாலும் இது வந்து தன்னுடைய ஒரு கேரக்டருடைய ஒரு ஒரு டேஞ்சரஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து குறைக்காத அளவுக்கு தான் இதெல்லாமே அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். மாஸ்டர் படம் ஆரம்பிக்கிறது வந்து ஜேடிஎஸ் அந்த காட்சியை வச்சு இல்லை, அது வந்து பவானியை வச்சு தான் இந்த ஃபிலிமே ஆரம்பிக்குது. அதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அது அது ஒரு ஹோப் கொடுத்தது எனக்கு இந்த படம் பிகினிங்கில். என்ன அப்படின்னா என்னதான் விஜய் அவர்கள் மாதிரி ஒரு ஸ்டார் இந்த ஃபிலிமில் இருந்தாலும் லோகேஷ் வந்து நான் என்னுடைய படமும் இதில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோப்பாக தான் நான் அதை பார்த்தேன். போக போக என்ன ஆகுது அப்படின்னா இந்த பவானி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இவென்ச்சுவலி ஒரு ஸ்டாருக்கான ஒரு 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 பலியாடாக இந்த இந்த கேரக்டர் மாறும் பொழுது அந்த ஒரு பேலன்ஸ் எந்த இடத்துலையோ தவறிடுச்சோ அப்படின்ட்டு எனக்கு யோசிக்க தோணுது. இந்த படம் சில யூஸ்ஃபுல் பாயிண்ட்ஸ் உள்ளது, சொல்லக்கூடிய சில யூஸ்ஃபுல் பாயிண்ட்ஸில் ஒன்று வந்து இது அணுகிற ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா இந்த 18 வயசு ஆகாத இளைஞர்கள்லாம் அவங்க வந்து எப்படி இந்த போதைக்கு அடிமையாகிறாங்க, ட்ரக்ஸாக இருக்கட்டும் ஆல்கஹாலாக இருக்கட்டும் அது எவ்வளோ சுலபமாக அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது. இந்த டாபிக் பற்றி இந்த படம் பேசும்பொழுது சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டு வரி நான் இங்கே சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா இந்த ஜுவனைல் டிடென்ஷன் சென்டருக்கு வர்றவங்க யூஸ்வலி அவங்க பண்ணக்கூடிய அந்த முதல் செயல் இருக்கு இல்லையா, எதுக்காக இங்கே வராங்களோ அது யூஸ்வலி ஒரு எமோஷனுக்காக தான் செய்யப்படுது, ஆல்மோஸ்ட் அன்அவாய்டபுளாக நடக்கிற ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே நடக்கக்கூடியது எல்லாமே ஒரு போதையில் நடக்கக்கூடிய செயல், அதை வந்து அது கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அதிலிருந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு அறிவுரை இந்த படத்தில் இருக்குது. அது அதை நான் ஒரு அனாலஜியாகவே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த டாப்பிக்கு அப்படின்னா எப்படி ஒரு நேர்மையான ஒரு கதையை சொல்லுவதற்கு இந்த ஸ்டார் வர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு இடைஞ்சலாகவே அமையுது அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அந்த ப்ரீவியஸ் சொன்னாலே அந்த ரெண்டு அறிவுரைகள் வந்து இந்த சிஸ்டம்குள்ளேயும் போட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி யங் டிரெக்டர்ஸ்க்கு. பட் ஐ டோன்ட் மீன் டு சவுண்ட் டூ கிரிட்டிக்கல். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஒரு யங் டிரெக்டர் லைக் லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த இந்த ஃபிலிமில் ஒரு விஜய் அவர்கள் மாதிரி ஒரு ஸ்டார் வச்சுக்கிட்டு இந்த ஃபிலிம் பண்ணும்பொழுது இது ஒன்றும் ஒரு மோசமான திரைப்படமாக நான் நினைக்கல, இட்ஸ் பர்ஃபெக்ட்லி அக்செப்டபிள் ஃபிலிம் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஹவெவர் லோகேஷ் மாதிரி ஒரு ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து ஐ வியூ ஹிம் டு பி அமங் அவர் பிரைட்டஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆஃப் டுடே. இந்த மாதிரி இயக்குநர்கள்கிட்ட நம்ம கொஞ்சம் அதிகம் எதிர்பார்க்கறதுல தப்பில்லை அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ ஆஃப் மாஸ்டர். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் போடுங்க, ஏதாவது மாற்றுக்கருத்துகள் இருந்ததுன்னா நீங்கள் காமெண்ட்ஸில் விடுங்க, நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு டூ சப்ஸ்கிரைப் டு சினிமா எக்ஸ்பிரஸ் சேனல். என் பேர் சுதிர் ஸ்ரீனிவாசன், இது என்னுடைய லேட் ரிவ்யூ. மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் இன்னொரு லேட் ரிவ்யூக்காக நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். I'm